எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். பிக் பாஸ் டே 26 எபிசோடு ஓப்பனிங்லேயே அந்த விவாத மேடை டாஸ்க் நடந்தது இல்லையா, ஸோ அந்த டாஸ்கை பேஸ் பண்ணி வேர்ஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ண சொன்னாங்க. சிட்டி சைட்லேருந்து வருணை சூஸ் பண்ணாங்க, கிராமத்து சைட்லேருந்து அபிநய் சூஸ் பண்ணாங்க. இப்போ முன்னாடி எபிசோட்லேயே என்ன பண்ணாங்கன்னா, இசைவாணியை வந்து அவங்க ரெண்டு பேரும் சரியாக டாஸ்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் திரும்பியும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இசைவாணியெல்லாம் தலையில் கையை வச்சு உக்காந்துட்டாங்க. எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ பிக் பாஸ் வந்து செமையாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. இசைவாணி வந்து யாரை வேணாலும் சொல்லலாம், அவங்க தான் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சாக்கு அப்படின்ட்டு இசைவாணி இமான அண்ணாச்சி பேரை போட்டு விட்டுட்டாங்க. அடுத்து திரும்பவும் அந்த விவாத மேடை டாஸ்க் வந்து கண்டினியூ ஆச்சு. இதில் வந்து என்ன டாபிக் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா, எந்த சைடு சமைக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த உணவு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. வில்லேஜ் சைடில் இருந்து ராஜு வந்து செம்மையாகவே பேசினார். இங்கே நீங்கள் என்ன தான் வந்து சிட்டி சைடு நூடுல்ஸ் அப்படி இப்படின்னு பேசினாலும், இங்கே வந்து இந்த தாமரையக்கா சமைச்சதை வந்து நீங்கள் எல்லாம் சப்பு கொட்டுட்டு சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு ஃபன்னியாக வந்து செம்மையாக பேசினார். ஸோ வில்லேஜ் சைட் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு இசைவாணி சொல்லிட்டாங்க. அடுத்து வந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த பிக் பாஸ் கேமை வந்து சிறப்பாக விளையாடுறா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரியே பிரியங்கா எந்திரிச்சு வந்து இந்த கேமை வந்து சிறப்பாக விளையாடுறதுக்கு மெயினான உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடில் 3 பிக் பாஸ் காயின் இருக்குது அப்படின்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த புகை தாமரை செல்விக்கு பயங்கரமாக அஃபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தாமரை செல்வி எந்திரிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் டாஸ்க்கை ஒழுங்காக விளாண்டிங்களா, அந்த ஒரு நிலைமையில திருட்டிட்டு போனீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக எல்லாத்தையும் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தாமரை செல்வியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. அவங்க வந்து யார் பேச்சையுமே கேட்குறதா இல்லை, பயங்கரமாக எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கமல் சார் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு தானே சொன்னேன், எதுக்கு இவங்க வந்து இந்த டாப்பிக்கை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாமரை கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு கேம்னு வந்தாச்சு, இங்கே வந்து பாசம் அதெல்லாம் வெளியே வச்சுட்டு கேமை கேமாக விளாடணும் அப்படின்னு சூப்பராக சொன்னாங்க. ராஜு வந்துட்டு எந்திரிச்சு அவரும் சூப்பராக ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. என்னென்னா, இங்கே வந்து யார் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இந்த பிக் பாஸ் வந்து ஒரு வாழ்வியலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் டாஸ்க்கை எப்படி விளையாடுறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி நல்ல முறையாக நடந்துக்கிறீங்க அதை வச்சு தான் இது வரைக்கும் டைட்டில் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்பவே சூப்பராக சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வின் பண்ண டைட்டில் வின்னர்ஸ் எல்லாருமே வெறும் குணத்தை வச்சு மட்டுமே வின் பண்ணல, ஈக்குவலாக டாஸ்க்கும் செஞ்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே முக்கியம். இருந்தாலும் வந்து ராஜு வந்து அந்த சைடில் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்தது. இசைவாணி திருப்பி வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. நான் வந்து வெளியிருந்து பார்க்குறப்போ நிருபணாலாம் வந்து செமையாக விளையாண்டுட்டுருக்காரு, 4 சீசனை பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தாலும் நிருபணா வந்து இறங்கி விளையாடுறாரு, ஆனால் இந்த பக்கம் நீங்கள்லாம் பார்த்தும் அமைதியாக தான் இருக்கீங்க அப்படின்ற ராஜுவை பார்த்தும் அக்ஷராவை பார்த்தும் சொல்லிட்டாங்க இசை. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கே வந்து சிட்டி சைடே வின் பண்ணிட்டதாக சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து கடைசியாக யார் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஈக்குவலாக வந்து ராஜுவும் அண்ணாச்சியும் தான் அதிகமாக காமெடி பண்ணுறது, அதை வந்து ரெண்டு தரப்புலையுமே ஒத்துக்கிட்டாங்க. இங்கே அதிக நகைச்சுவை உணர்வோடு பேசுறது வந்து அண்ணாச்சி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எங்கள் டீமில் இருக்க யாரை வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கேலி பொருளாக வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் ஃபன் பண்ணிக்கலாம், யாருமே நாங்கள் கோவப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜு இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து ரெண்டு பேருக்கு முகம் மாறிக்கிட்டு இருந்தது, ஒன்று ஐக்கிய பெருக்கு இன்னொன்று தாமரைக்கு. தாமரை ஏற்கனவே அந்த போன இதில் நடந்த விவாதத்திலேயே ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐக்கியபரி வந்து சிரிக்கணுமே அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராஜ் வந்து பட்டன் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஜமீன் கோட்டை கிளவி மாதிரி உட்காந்துட்டுருக்கு, அது பாட்டுக்கு பைத்திய மாதிரி கேமரா முன்னாடி பேசிகிட்ருக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஐக்கியபரி இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. என்னை வந்து ஒரு காட்சி பொருளாக கேலி பொருளாக சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிட்டி சைடு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பிரியங்கா தான் இந்த பக்கம் காமெடி ஃபேக்ட்ரியே, என்ன நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் அண்ணாச்சியும் சொல்லவே தேவையில்ல, நேற்று வந்து அக்ஷரா வந்து என்னை தனியாக கூப்பிட்டு 30 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தா, நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, உங்கள் கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு என்ன காரணம், நாம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு பிரியங்காலாம் நல்லா பேசினாங்க. ஒரு வழியாக டாபிக் வந்து சூப்பராகவே போயிட்டு இருந்தது, ரெண்டு தரப்புலையுமே அதை நல்லா ஃபன்னியான முறையில் நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க.
ஆனால் என்ன ஆச்சுன்னா திரும்பியும் இதில் தாமரை செல்வி எந்திரிச்சுன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தான் சிரிப்பாக இருக்கோம், நாங்கள் தான் சந்தோஷமாக இருக்கோம், உங்கள் டீம் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு திரும்பவும் அந்த முன்னாடி பேசின பேச்சையே மனசில் வச்சுட்டு திரும்பியும் அதை வந்து ஒரு கத்துற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. டாப்பிக்கே நகைச்சுவை, ஆனால் அவங்க வந்து கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜுவெல்லாம் வந்து உன்னெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். எதிர் டீம்லலாம் வந்து நல்ல வேலை தாயி நீ எங்களை காப்பாற்றி கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு கட்டி பிடிச்சிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. தாமரை வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு திரும்பி அந்த வெஞ்சன்ஸை வச்சே தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவங்களால அந்த டாபிக்குள்ளேற வர முடியல. தாமரை ஒருவேளை இதை வந்து எந்திரிச்சு நின்று பேசாமல் இருந்திருந்தா இந்த ரவுண்டை வந்து வில்லேஜை வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா ராஜுவெல்லாம் சூப்பராக பேசினார். கடைசியாக இசைவாணி வந்து இந்த டாப்பிக்கையும் வந்து சிட்டி சைடே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அதிகப்படியான டிபேட்ஸை வந்து சிட்டி சைடு வின் பண்ணதுனால இந்த ஓவரால் இந்த டாஸ்கே வந்து அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி 3000 காசு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே என்ன தான் வந்து விவாத மேடை இவ்வளோ காரசாரமாக நடந்துகிட்டு இருந்தாலும் எல்லாத்துலேயும் ரொம்ப டிசிப்ளினாக பெர்மிஷன் கேட்டு மட்டும் கையை தூக்கி மட்டுமே பேசிட்டு அமைதியாக தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மட்டும் சொல்லி உக்காந்த ராஜுக்கு வந்து ஸ்பெஷல் ரிவார்டு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் 1000 ரூபா இசைவாணி கொடுத்தாங்க. இசைவாணி ஒரு நல்ல நடுவராக இருந்தாங்க. பார்க்குற நிறைய பேருக்கு என்னடா அவங்க வந்து சிட்டி சைடு மட்டுமே ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் வந்து நல்லா ஆர்கியூ பண்ணாங்க. இந்த பக்கம் வில்லேஜ் சைடில் ராஜு மட்டுமே தான் பேசினார். சிங்கிள் ஹேண்டாக ராஜு மட்டும்தான் வந்து அந்த டீமை வழி நடத்தினார். சரியான பாயிண்ட்ஸை வச்சு பேச வேண்டியதை மட்டும்தான் வந்து சிட்டி சைடு பேசினாங்க. ஸோ அதனாலேயே இவங்க வந்து அதிக விவாதத்தை வின் பண்ணாங்க. அப்புறம் இந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆனாங்க இல்லையா, போன எபிசோடில் வந்து பாவனியும் மதுமிதாவும், அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் வந்து வருணும் அபிநயும், ஸோ இவங்க 4 பேர் வந்து அந்த விவாதத்தில் கலந்துக்க கூடாது, அதனால தான் இவங்களை வந்து வெளியே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாமரை செல்விக்கு போய் ராஜு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. இங்கே நீ திரும்ப திரும்ப கத்தி பேசுறதுனால உன் பக்கம் இருக்க நியாயம் கூட வெளியே எடுபடாது, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் இது வந்து வெறுப்பாயிடும் அப்படின்லாம் சொன்னார். ராஜு வந்து ரொம்பவே சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் வந்து தாமரை செல்விக்கு கொடுத்துருக்காரு. அபிஷேக் ராஜா இவ்வளோ சீக்கிரமாகவே இந்த பிக்பாஸை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் வந்து அவரோட வாய் தான். அந்த மாதிரி தான் இப்போ தாமரை செல்வி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈஸியாக ட்ரிக்கர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னையும் மீறி அந்த கட்டுப்பாடை இழந்து அந்த ஸ்பாட்டில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து கிச்சனில் தாமரை செல்வி சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் டைனிங் டேபிளில் உட்காந்து அபிநய் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தார். கிச்சன் டீமில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப கத்தி வேணும் கத்தி வேணும்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அபிநய் வந்து இருங்க வெட்டிட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப கத்தவும் இருக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சு. இந்தாங்க உங்களுக்கு கத்தி தானே வேணும் அப்படின்னு ரொம்பவே ஃபோர்ஸாக அந்த கத்தியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு அபிநய் வந்து ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே சுதாரிச்சுக்கிட்டு போய் தாமரை செல்விக்கிட்ட நல்லா பேசிட்டு கட் பண்ணி கொடுத்தாரு. இதில் என்னென்னா குக்கிங் டீமில் தாமரை செல்வி இல்லவே இல்லை. ஆனால் அவங்க தான் வந்து 2 நாளாக சமைச்சிட்ருக்காங்க. அபிநய் அந்த கத்தியை கொடுக்குறப்போ அந்த குக்கிங் டீமில் தாமரை செல்வியை தவிர யாரையுமே காணோம். அவ்வளோ நேரம் எல்லோரும் கத்தி கேட்டுட்டு இருந்தவங்க இவர் கத்தியை கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தரையும் காணோம், தாமரை செல்வி மட்டுமே தனியாக நின்றுட்டுருக்காங்க. அபிநய் வந்து கத்தி பேசவும் தாமரை செல்வி வந்து ஃபஸ்ட்டு நீ என்ன என்கிட்ட சண்டை போட வரீங்களா தம்பி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அபிநய் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் கேட்டார், குக்கிங் டீமில் யார் இருக்கா ஏன் யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்கவும் தாமரை செல்வி அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா ஒரிஜினல் குக்கிங் டீம் வந்து யாருன்னே தெரியல, அவங்க யாருமே அந்த இடத்துல இல்லை, இவங்களே தான் வந்து குக்கிங் டீமுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. போன எபிசோட்லேயே இதை தான் இசைவாணிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திரும்பியும் இவங்களே வந்து சமைச்சு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ பிரியங்காவும் ராஜுவும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை செல்வி வந்து எல்லாருமே தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜு சொன்னார். பிரியங்கா வந்து அந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கே வந்து காயின் வந்து இவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் யாருமே வந்து மற்றவங்களுக்காக விளையாண்டுருக்க மாட்டோம், இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நமக்காக மட்டும்தான் நாம் விளையாண்டுருந்துருப்போம், சுருதிக்கு இப்போ அந்த காயின் வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது, அதனால் இந்த சென்டிமெண்ட்டை அது இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க டாஸ்க் வந்து அவங்க விளையாட தான் பார்ப்பாங்க அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க. அப்புறம் பிரியங்கா வந்து அந்த கட்டிப்பிடிக்கிறத பற்றி ஐக்கிய பெரிய அந்த விவாத மேடையில் சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன், இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட நான் மறக்க மாட்டேன், அது வந்து எனக்கு ரொம்பவே அஃபண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இந்த சிட்டி வெர்சஸ் வில்லேஜ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுது அப்படின்னு பிக்பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து இந்த டாஸ்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வில்லேஜ் சைட்லேருந்து ராஜுவை சூஸ் பண்ணாங்க, அது வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது.
ஏன்னா அவர் தான் அந்த டீமை வந்து ஃபுல்லாகவே இந்த விவாத மடையிலெல்லாம் தூக்கி நிறுத்தினாரு. இந்த பக்கம் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடைசியாக பேசி முடிவெடுத்து சிபி தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. சிபி வந்து நல்லா பேசினாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அதை விட பிரியங்காவும் அண்ணாச்சியும் வந்து இந்த டாஸ்க்கை சூப்பராக பண்ணாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, ஒரு பெட்டு போட்டுட்டு அதில் வந்து பிளாங்க் பொசிஷனில் நிற்கணும், யார் வந்து கடைசி வரைக்கும் எந்த டீம் நிற்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோ டீம் ப்ளூ டீம் அப்படின்னு ரெண்டு டீமாக பிரித்து விட்டாங்க. எல்லோ டீமில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, நல்லா பாடியை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கிறவங்க. இன்னொரு பக்கம் ப்ளூ டீமில் வந்து அந்த அளவுக்கு யாரும் ஃபிட்னஸ் கிடையாது. வருண் மட்டும்தான் அந்த ப்ளூ டீமில் கொஞ்சம் அந்த ஜிம்கெல்லாம் போகிறவர். இந்த டாஸ்க்காக நிறைய பேர் செமையாக இருந்தாலும் பாவனி தான் வந்து சிங்கிள் ஹேண்டாக செமையாக பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து எல்லோ டீம் சார்பாக அவங்க தான் முதல்ல அந்த பிளாங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த கேப்லேயே வந்து இந்த ப்ளூ டீம்லேருந்து மூணு ஆளுங்க மாறிட்டாங்க. ஸோ அவ்வளோ நேரம் நின்று தாக்கு பிடிச்சாங்க. நிரூப்பெல்லாம் பார்க்க நல்ல ஜிம் பாடியாக இருக்காரு, நல்லா ரொம்ப நேரம் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் ரொம்ப சீக்கிரமாகவே விட்டுட்டாரு. இந்த பக்கம் பாவனி வந்து அவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சாங்கன்னா ப்ளூ சைடில் வந்து வருண் ரொம்ப நேரம் நின்னாரு. ப்ளூ டீம்லேருந்து மூணு மெம்பர்ஸ் வெளியே போகிற வரைக்கும் பாவனி தாக்கு பிடிச்சதால அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டாஸ்க்கை எல்லோ டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கூட இருக்குது, இமான் அண்ணாச்சி. அவர் வந்து இந்த வயசில் அந்த பிளாங்க் பொசிஷனில் ரொம்ப நேரம் நின்னார். அந்த பிளாங்க் பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அப்படியே நமக்கு நாக்கு தள்ளிடும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதவங்களால இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் இமான் அண்ணாச்சி வந்து ரொம்ப நேரம் அவர் வயசுக்கு வந்து நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தாவும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இவ்வளோ நேரம் அவர் தாக்கு பிடிச்சதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். அப்புறம் எபிசோட் கடைசியில் வந்து திரும்பியும் பிரியங்கா நிரூப்பெல்லாம் அந்த ஸ்ப்ரே அடித்து விளாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஃபோமு. ஸோ அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அபிஷேக் இருந்தப்போ பிரியங்கா வந்து நிரூப் கிட்ட செம்மையாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நிரூப் வந்து இப்போ நடந்துக்கிட்டதை வச்சு பிரியங்கா கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிரூப் வந்து திரும்ப திரும்ப பிரியங்காட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் பிரியங்கா வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக மது தான் நிரூப் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டே தடிமாடு, உன்னை விளக்க மாறில் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு விளக்க மாறு வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. பிக்பாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணுவாருன்னு பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணாலும் மைக்கு மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் யாராவது இவங்கக்கிட்ட அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வீக்கெண்டில் கமல் சார் சொன்னால் கூட பரவாயில்ல. ஸோ இதை பற்றி பேசுவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லை, வெளியே இருக்க ஆடியன்ஸ் கூட கமல் சார் எபிசோட்காக தான் காத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த தாமரை செல்வி பாவனி ஸ்ருதி இஷ்யூக்கு வந்து என்ன தான் வந்து உலகநாயகன் தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.